குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் சீமானிடம் முக்தார் கோரிக்கை இது குறித்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியையும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவரையும் அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எந்த அளவுக்கு தீவிரமாக வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்துல இவர் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்னு நம்ம அனைவருமே நினைச்சிட்டு இருந்த தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீமான் மேல இவருக்கு இருக்கக்கூடிய வன்மம் தெரிய வந்திருந்துச்சு எந்த ஒரு அரசியல் தலைவர் அவருடைய நேர்காணலுக்கு வந்தாலுமே அந்த நேர்காணல் முழுக்க நாம் தமிழ் கட்சியையும் சீமானையும் அவங்க திட்டணும் அப்படின்ற நோக்கத்திலேயே முக்தார் எழுப்பக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வந்துருந்துச்சு ஆரம்பத்தில் பாண்டேக்கு நிகரான ஒரு தொகுப்பாளராக இவர் இருக்காரு அப்படின்னு கருதும் தான் இவர் ஒரு நடுநிலையான பத்திரிக்கையாளரே கிடையாது அப்படின்னமோ அதிமுகவிடமும் பாஜகவிடமும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணத்தை வாங்கிட்டு நாம் தமிழ் கட்சியை அழிக்கிறது மட்டுமே ஒரே குறிக்கோளாக வச்சுட்டு இவர் செயல்பட்டாரு அப்படின்றது தெரிய வந்துருச்சு பெரிய வந்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆபரேஷன்ல இவர் பணத்தை வாங்கிட்டு கேள்வி கேட்கிறாரு அப்படின்றது ஆதாரத்தோட வெளியானதுமே இவர் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லியாகணும் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் இவர் மேலே கடுமையான கோபம் வந்து சத்தியம் தொலைக்காட்சியுடைய ஆபீஸுக்கே போய் முக்தாரை பாத்தீங்கன்னா மிரட்டலாம் அப்படின்னு போகும்போதுதான் தான் இருந்து அவர் வெளியே வராமல் இருக்க பிறகு அந்த இடத்துல காவலர்கள் வந்து சமாதானம் பேசி நிர்வாகிகளை அனுப்பிவிட்ட பிறகு உடனடியாக முக்தார் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னும் அதற்கு பிறகு ரொம்ப நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கே வரல அப்படின்னு சத்தியம் தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய நபர்கள் கூட நம்பி பகிர்ந்திருந்தாங்க தற்போது இவருடைய வீடியோக்கள் பெரிய வியூஸ் போகாமலும் அதற்கு பிறகு இவர் சேனலுக்கு வரதுக்கே பயந்து பயந்து தான் வராரு அப்படின்ற நோக்கத்தில் தற்போது இவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா ஆரம்பத்தில் ஆதன் தொலைக்காட்சியை சார்ந்த மாதேஷ் எப்படி தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு சீமானிடம் மன்னிப்பு கேட்டு சீமானுடைய வீட்டுக்கே போய் ஒரு நேர்காணல் எடுத்திருந்தாரோ அதே மாதிரி இவரும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்து தற்போது சீமானிடம் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்க அப்படின்னும் தமிழ்நாட்டு மக்களை என்னை மன்னிக்க தயாராக இருங்க அப்படின்னு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேரடியாக சீமானுடைய வீட்டிற்கே சென்று அந்த சீமானிடம் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருங்க சீமான் சீமானவர்கள் மன்னிச்சு அவருடைய வீட்டிலேயே ஒரு நேர்காணல் அவருடைய வீட்டிலேயே நேர்காணல் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அப்படின்னா என்னுடைய வருங்காலத்திற்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னும் எனக்கும் குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை நான் பார்க்கணும் இனிமே இந்த மாதிரியான தவறுகளை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆதன் தொலைக்காட்சியை சார்ந்த மாதேஷ் பேசியிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இவரும் வீடியோ பேசி வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ நீங்க நினைச்சீங்கன்னா ட்விட்டர்ல நிச்சயமாக உங்களால பார்க்க முடியும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு முக்தார ஆதன் தொலைக்காட்சியை சார்ந்த மாதிரி முக்தாரியை மன்னிப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்